நீங்க சீமானை பற்றி விமர்சிக்கவும் செஞ்சிருக்கீங்க அதே மாதிரி வந்து நீங்க அவரை வந்து ஆதரிச்சும் செஞ்சிருக்கீங்க ஒரு நிறைய நடுநிலையான நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க கீழே வந்து பல பேர் வந்து கமெண்ட்ஸேஷன்ல சொல்லியிருக்காங்க சீமானிடம் நீங்கள் காசு வாங்கினிருக்கலாம் ஐயோ சீமானை நான் பார்த்ததே கிடையாது எங்களுக்கு வந்து தமிழ் தேசியமும் திராவிடம்ன்றது நட்பு சக்தி தானே நட்பு சக்தின்றது கூட நான் கேட்டா தப்புனா தப்புன்னு சொல்லுவேன் அது யாரா இருந்தா என்ன யாரா ஆமா சீமான் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவேன் என்ன அதனால என்ன யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவேன் சரின்னா சரின்னு சொல்லுவேன் சீமானவர்களை தாண்டி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிருந்தாங்கன்னா நீங்க சீமானை பாராட்றீங்கன்ற பேரில் அண்ணாமலையை வந்து ரொம்ப டீகிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அது டீகிரேட்லாம் இல்லங்க அவர் ஏத்துன அங்க தானங்க இருக்குறாரு ஏன்னா இருக்குறது ஆமா 얘는 கீழ தான் இருக்குறாரு இங்க மேல வந்திருக்கறாரு நான் திரும்பி திரும்பி சொல்றேன் சீமானோ அண்ணாமலை ஒண்ணா நான் மறுபடியும் கூட கேக்குற நான் ஏதாவது ஒரு நிமிஷம் சொல்லுங்க அண்ணாமலையை சொன்னீங்க சரிங்க சார் அதே மாதிரி இன்னொருத்தர் போட்டிருந்தா சரி அண்ணாமலையை தாண்டி அழகிரி அவர்களுக்கும் நீங்க வந்து விமர்சிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்க ஆமா சார் நீங்க சொல்லுங்க சார் அழகிரி வந்து அவர் வந்து இப்போ அவர் என்ன பண்ணிருக்கிறாரு ஏதாவது ஒரு ரிமார்க்கபுளா ஒண்ணு சொல்லுங்க சார் இருபத்தஞ்சு தொகுதியில பதினெட்டு சீட் சார் அது வந்து அப்புறம் அது டிஎம்கே கே கால வந்தது மாநில தலைவர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து கோமா ஸ்டேஜில் கொண்டு போயிட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியா சரிங்களா இன்னைக்கு ஏதாவது சொல்லுங்க சார் காங்கிரஸ் ஏதாவது ஆக்டிவேஷன் எதாவது நீங்க சொல்லுங்க சார் ஏதாவது ஒன்று சொல்லுங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ண மத்திய அரசை எதிர்க்க திராணி இல்லாத ஒரு காங்கிரஸ்க்கு வந்து சொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்கன்னு நீங்க வேற ஒன்று அவங்கதான் வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்திக்கு தெரியாது சீமானா யாருன்னே ராகுல் காந்தி தெரியாதுன்னா ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்னு முட்டாளாக இருக்கணும் இல்லை பைத்தியமாறணும் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நாழகிரி ஒன்று முட்டாளாக இருக்கணும் இல்லை பைத்திய மாறணும் சீமான்ற ஒரு வந்து ஒரு ஒரு தலைவர் சீமான்ற ஒரு நபரை வந்து ராகுல் காந்திக்கே தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ வந்து அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துதான்னு நினைச்சுட்டு ராகுல் காந்தி ராகுல் காந்தியை அவமானப்படுத்துறீங்க நீங்கள் ஏற்கனவே இந்திய அரசியல் தெரியாதுன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க பப்பு இப்படிலாம் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறது என்ன ஆகுது நீங்கள் வந்து ஆதரிக்கிறதுன்றது திராவிடத்தையா இல்லை தமிழ் தேசியத்தையா இல்லை கம்யூனிஸ்டத்தையா அப்படின் சார் நான் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஷால் புலிவர் இன்றைக்கு நம்ம வந்து போன க காணொலி அதாவது நம்முடைய பத்திரிகையாளர் ஜேக்குரா ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நேர்காணல் கொடுத்த அந்த காணொலியில் வந்து பல பேர் வந்து அவர்கள் கிட்ட வந்து கேள்விகள் நிறைய கேட்டிருந்தாங்க அதில் ஒரு அஞ்சு கேள்வி பொதுவான கேள்வியை தொகுத்து நம்ம வந்து இன்னைக்கு அவர்கிட்ட கேட்க போகிறோம் வாங்க கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பொதுவாக வந்து நீங்கள் சீமானை பற்றி விமர்சிக்கவும் செஞ்சிருக்கீங்க அதே மாதிரி வந்து நீங்கள் அவரை வந்து ஆதரிச்சும் செஞ்சுருக்கீங்க ஒரு நிறைய க நடுநிலையான நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க கீழே வந்து பல பேர் வந்து கமெண்ட் கமன்சேஷனில் சொல்லியிருக்காங்க அதில் வந்து சில கேட்க முடியாத வார்த்தைகள் இருக்குது அதை நம்ம ஒதுக்கிடுவோம் அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்ககிட்ட ஒரு விமர்சனமாகவே வைக்கிறாங்க அது காட்டமாக கூட இருக்கலாம் அதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்தாமல் அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு கேள்வி கேட்டிருந்தாங்க அதில் காமனாக ஒவ்வொன்றா சொல்கிறோம் சார் மொதல் விஷயம் சீமானிடம் நீங்கள் காசு வாங்கினீர்களா ஐயோ யாருக்கிட்டையுமே நான் காசு வாங்கலை அவ்வளோதான் நான் சொல்கிறேன் சீமான் நான் பார்த்ததே கிடையாது முதல்ல ஒரு விஷயம் நான் யாரெல்லாம் அரசியல் தலைவரெலாம் நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கிறேன் நிறைய சிறிய தலைவர் பெரிய தலைவர்லாம் பாரபட்சலாமல் நான் கலைஞரை வந்து நேரில் சந்தித்து எண்பத்தி ஒம்போதில் கலைஞர் வந்து அப்புறம் சின்ன எண்பானு ஒரு பத்தொம்பது இருபது வயசாக இருக்கும் அப்போ நான் கலைஞரை சந்திச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வைகோ எண்பத்தி எட்டுன்னு நான் எண்பத்தி ஆறா எண்பத்தி ஏழா செல்ல அந்த வாக்கில் வந்து வைகோ வந்து பாளையங்கோட்டையில் மீட் பண்ணியிருக்கேன் நகரமன்ற அந்த தலைவர் அலுவலகத்தில்லாம் அங்கே பார்த்துருக்கேன் இது மாதிரி பல தலைவர்கள் நான் பார்த்துருக்கேன் திருமணம் அவர்கள் வந்து நிறைய தடவை நான் சீமான் வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா சீமான் வந்து நான் சந்திக்கவே இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா வாய்ப்பு கிடைச்சாமல் சந்திக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு கட்டாயமும் அவசியமும் வந்து இது வரைக்கும் ஏற்படவே இல்லை ஆனால் எதுக்கு இதெல்லாம் சொன்னால் இவங்களெல்லாம் நான் மீட் பண்ணியிருக்கிறேன் நான் சொல்ல வரேன் எம்ஜிஆரை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்கேன் அவங்க உயிரோடு இல்லை அப்போது இறந்த பிறகு வந்து அங்கே ராஜாஜி ராஜாஜி ஹாலில் வந்து வச்சிருக்கும் போது காலில் ரத்தம் சொட்ட சொட்ட போய் பார்த்துருக்கிறேன் காலில் வந்து ஒரு கம்பி கிழிச்சிக்கிட்டு ரத்தமே ஊற்றுது அந்த ரத்தம் வர்றது கூட எனக்கு தெரியல ஏதோ காலில் ஒரு பிசு பிசுன்னு ஏதோ ஒன்று இருக்கே ஒரு ஒரு மாதிரியாக இருக்க ஈரமாக இருக்க என்னென்னு பார்த்தா அப்போ தான் காலில் வந்து ரத்தம் வந்ததே எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி வந்து தலைவர்கள்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் ஏன்னா சீமான் வந்து இது வரைக்கும் எனக்கு சந்திக்கணுன்ற அந்த வாய்ப்பும் இல்லை எனக்கு அந்த எண்ணமும் கூட இது வரைக்கும் இல்லை அது எண்டி எப்படி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல நான் வந்து பொதுவாகவே விஷால் நான் கமெண்ட்லாம் படிக்கிறது இல்லை எந்த கமெண்ட்டுமே நான் படிக்கிறதில்லை அதுக்கான நேரமும் இல்லை ஃபஸ்ட்டு அப்படியே நேரம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு யாராவது வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்போ வேணால் அதை தேடி போய் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வெல் விஷயம் என்னோடய முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து ஆதரிக்கிறதுன்றது திராவிடத்தையா இல்லை தமிழ் தேசியத்தையா இல்லை கம்யூனிசத்தையா அப்படின்னு சார் நான் இது மூன்றுத்துக்குமே அப்பாற்பட்ட ஆறு சார் நான் நான் சொன்ன அடையாளம் இல்லாத எனக்கு எந்த அடையாளமும் கிடையாதுங்க நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நிறைய பேர் சொல்றாங்க நான் ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் நான் சொல்றேன் நல்ல கம்யூனிஸ்ட் நான் சொல்லிருக்கேன் நான் அடிப்படையில் வந்து கம்யூனிஸ்ட்ல எனக்கு சொல்றேன் ஆனா இந்தியாவில் இருக்க தேசியமும் திராவிட நட்பு சக்தி தான் நட்பு சக்தின்றது கூட எனக்கு கேட்டா தப்புனா தப்புன்னு சொல்லுவேன் அது யாராக இருந்தால் என்ன

நம்ம உண்மையை சொல்லி தான் இப்போ நம்ம நான் வந்து ஒரு அரசியல் கட்சி நான் வந்து இவங்களை தூக்கணும் அவங்கள சொல்லிட்டு இல்லை நான் ஒரு அரசியல் விமர்சகராக இருந்துட்டு இப்படிலாம் வந்து ஒரு ஆதரவாக பேசணும் அவர்கிட்ட வரும் எதிர்பார்க்கறது பிரசாந்த் கிஷோரா நல்லா புரிஞ்சுங்க சார் நான் அவ்வளோ பெரியால்தான் கிடையாதுள்ள ஒரு அனுபவம் இருக்கு சார் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பத்தி ஆண்டு காலம் வந்து உற்று நோக்கி நான் பார்க்கிறேன் அப்படி பார்க்கும்போது இது சரி அது தப்புன்னு வரும்போது நான் சொல்கிறேன் சார் இதில் வந்து நான் என் உலக அளவில் இருக்கிற நான் தலைவர்கள்னு கேட்டால் சேக்குவார தவிர நான் வேறு யாரையுமே நான் வந்து நேசிக்கக்கூடிய தலைவர் யாருமே இல்லை தமிழ்நாட்டில் சொன்னால் வந்து நல்லக்கண்ணு ஐயா மட்டுந்தான் எனக்கு பிடிக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் சொல்லலாம் எனக்கு வந்து நல்ல மட்டும் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் ஆனால் அவரையும் நான் இது வரைக்கும் நான் நேரில் சந்தித்தது இல்லை பொதுக்கூட்டத்தில் மீட்டிங்கில் தூரத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன் அவ்வளோதானே தவிர எது எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றி படிக்கும்போது நம்ம ஈர்க்கப்படுறது நான் சேவராவன் நான் அதிகமாக படிச்சிருக்கிறேன் நான் ஈர்க்கப்பட்டேன் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலேயே நான் வந்து சேகராவன் தான் நான் நேசிக்கிறதுக்கு பல காரணங்கள் அது ஒரே நிமிஷத்தில் ஒரு வார்த்தையில் பேசிட்டு போக முடியாது கறந்து போக முடியாது காரன்மார்க்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு தத்துவம் மேதை ஆனால் ராவ் ஒரு மேலே அதுக்கு பல காரணங்கள் அதே மாதிரி இன்னொருத்தர் கேள்வி கேட்டு என்னன்னா தனித்து போட்டி அவருக்கு ஒரு பலம் சரியான விஷயம்னு சொல்றீங்க ஆமாம் ஆமா சீமானுக்கு ஆனா சீமான் அவர்களை வந்து பிஜேபி பி டீம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்களே இது எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க சார் விஷயம் சார் பி டீம்னா யாரும் எல்லோரும் சொல்லக்கூடியது தான் ஒரு பீரியடில் வந்து கேட்டிங்கன்னா நான் நானே கூட சொல்லுவேன் என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட சாரரை மட்டும் எதிர்க்கிறாரு ஒருத்தர் மட்டும் எதிர்க்கலன்னு சொன்னால் அப்போ இவர்னா பி டீமா அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய அரசியல் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த நிலையில் நம்ம பார்க்குவதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லா பக்கமும் தான் த்ரீ சிக்ஸ்ட்டி டைமென்ஷனில் தான் அடிக்கிறாரு அதனால் பி டீம்ன்றதெல்லாம் வந்து நான் இப்போ இருக்கிற சூழலை நான் பார்க்குறேன்னு கேட்டால் அவருடைய அரசியல் பார்வை கேட்டால் வேணால் அவரை வேணால் வந்து பி டீமாக ஆக்கிறதுக்கு வேணால் சில பேர் ட்ரை பண்ணுறாங்க ஏதாவது ஒரு பக்கம் தள்ளி விட்டுணும் ஒரு பக்கம் தள்ளி விட்டுனா நான் எதாவது ஒரு பக்கம்னால் போகல பிஜேபி பக்கம் தள்ளி விட்டணும்னு நான் பார்க்குறாங்க அப்படி ஒரு முத்திர குத்தத்தை நான் என்னால் உணர முடியுது என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமானை ஆதரிப்பிருக்கிறாள் சீமானை நான் ஆதரிக்கிறது எதிர்க்கிறதுன்னு கிடையாது நான் யாரையுமே ஆதரிக்கிறதா இல்லை யாரையும் எதிர்க்கதா நான் என்னுடைய அரசியல் பார்வையை மட்டும் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் வந்து நான் முடிவோட தீர்மானத்தோடு இருக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியை எதிர்க்கணுன்றதில் நான் தீர்மானத்தோடு இருக்கிறேன் அதை நான் சொல்லி தான் ஆகணும் எதிர்க்கணுன்றா அதே சமயத்தில் வந்து பிஜேபி ஆதரிக்கணுன்றதோ இல்லை மற்ற கட்சிகள் ஆதரிக்கணுன்றது எனக்கு எண்ணம் கிடையாது ஆனால் பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேயும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே எங்கேயுமே வந்து பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போது அதே மாதிரி சீமான் அவர்களை தாண்டி அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே சீமானை பாராட்டுறீங்கன்ற பேரில் அண்ணாமலை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது டீகிரேட்லாம் இல்லைங்க அவர் ஏற்றுனா அங்கே தானே இங்கே இருக்காரு எனக்கு ஆமாம் என கீழே தானே இருக்கிறாரு எங்கே மேலே வந்திருக்கிறாரு நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் சீமானும் அண்ணாமலை ஒன்றா நான் மறுபடியும் கூட கேட்குறேன் நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் சொல்லுங்கள் நீ ஐபிஎஸ் ஆகிட்டேன் அதுவும் அதையும் கூட முழு அங்கே வந்து அதுவும் சர்ச்சையில் தானே இருக்குது ஐபிஎஸ்னா ஒரு பெரிய கட்சிக்கு மாநில தலைவராக இருக்காருன்னு பொழுது பெரிய கட்சி இருந்தது தமிழ்நாட்டில் தான் இல்லாமல் நான் வந்து இந்தியாவோட தமிழ்நாட்டை நான் நேசிக்கிறேன் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன் தமிழ் மண்ணு நான் நேசிக்கிறேன் எனக்கு தமிழ்நாடு தான் முதல் அப்புறம் தான் எனக்கு இந்தியா நான் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறேன் நான் பிறந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கட்சி தான் நான் பார்க்குறேன் பிஜேபி வளரல அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கணும் சரி அகில இந்த அளவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கட்சி சொல்லுங்கள் எதில் நீங்கள் பெரிய கட்சி சொல்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா முதல்ல அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை குடிமகள் என்ன குடியரசுத் தலைவர் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவமானப்படுத்துறீங்க வந்து கோயில் நீ வெளியில் நிற்க வைக்கிறீங்க வந்து ச நாடாளுமன்ற கட்டடத்துக்கே நீங்கள் வந்து அழைக்கலை நான் சினிமா நடிகரோடு கூத்தடிக்கிறீங்க இப்போ இப்படிலாம் இருக்கும்போது இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா அதனால் வந்து ஊழல் செய்தில் நீங்கள் வந்து சலச்சவன் கிடையாது சிஎஜி ரிப்போர்ட் சொல்லுது அப்படி இருக்கும்போது உங்களை பெரிய கட்சினால் எதில் நீங்கள் சொல்கிறீங்க பெரிய கட்சின்னு சொல்லிட்டு நான் கேட்குறது அதுதான் பெரிய கட்சின்னு எதில் சொல்கிறீங்க நான் சொல்கிறது அங்கே ஒன்று இங்கே நடக்கிற வந்து ஒரு சின்ன குற்றங்கள் கூட நான் சொல்லல சார் பிஜேபி நான் சொல்ல பெரிய லெவலில் சொல்கிறேன் சிஎஜி அறிக்கை என்ன சொல்லி பாருங்கள் நான் வந்து குடியரசுத் தலைவர் கொடுக்குற நீங்கள் மரியாதை என்னென்னு பாருங்கள் பெரிய விஷயங்கள் தான் பேசுவாங்க நீங்கள் அண்ணாமலையை சொன்னீங்க சரிங்க சார் அதே மாதிரி இன்னொருத்தர் போட்டா சரி அண்ணாமலையை தாண்டி அழகிரி அவர்களுக்கும் நீங்க வந்து விமர்சிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தி ஆமா சார் நீங்க சொல்லுங்க சார் அழகிரி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அவரு வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காங்கிரஸ் அவங்க பாஷனு சொல்லுவாங்க ஆமா அவர் வந்து இப்போ என்ன பண்ணிருக்கிறார்கள் ஏதாவது ரிமார்க்கபுளாக ஒன்று சொல்லுங்க சார் இருபத்தஞ்சு தொகுதியில் பதினெட்டு சீட் அது வந்து அப்புறம் அது டிஎம்கே கால நக்கிறதுனால வந்தது நான் கேட்கறது என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்பி நான் திரும்ப சொல்கிறேன் எனக்கு காங்கிரஸ் கட்சியில ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் கேட்டால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சசிகாந்த்னு உங்களுக்கு தெரியும் தெரியும் அவர் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணி அங்கே வந்து கர்நாடகாவில் வந்து இங்கிருந்து போய் கர்நாடகாவில் போய் ஒரு ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் எக்ஸ் ஐஏஎஸ் அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலெக்டர் எஸ் கலெக்டர் அவர் சரிங்களா அங்கேருந்து அவர் வந்து அரசியலில் வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக வந்து அங்கேருந்து பல விதமான வந்து முன்னெடுப்புகளை செஞ்சு ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு மனுஷனை இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிச்சயங்களேன் அவர் தமிழ் அடிப்படையில் தமிழர் தமிழ்நாட்டில் அவர் ஏதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லை அவர் வந்து அவர்கிட்ட ஏதாவது ஒப்படைக்கப்பட்டிருக்காரு சரி இவர் வந்து அழகிரி நீங்கள் எடுத்துங்க அழகிரியோட மத்திய அரசு அரசியல் மட்டும் பேசுவோம் மாநில அரசு கூட்டணி இருக்கு மத்திய அரசோட அரசியல் நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து நான் ரயில் மறியல் பண்றேன் ஒரு மாநில தலைவர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து கோமா ஸ்டேஜில் கொண்டு போயிட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியா சரிங்களா இன்னைக்கு ஏதாவது சொல்லுங்க சார் காங்கிரஸ் ஏதாவது ஆக்டிவிஷன் சொல்லுங்க சார் ஏதாவது ஒன்று சொல்லுங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை மத்திய அரசை எதிர்க்க திராணி இல்லாத ஒரு காங்கிரஸுக்கு வந்து சொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்க வேற ஒன்று அவங்கள தான் வந்து இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கிறது தான் தலைவர்களை தவிர ஆக்டிவேஷன் சொல்லுங்க ஏதாவது ஒரு வந்து ஒரு ஒரு துடிப்பான ஒரு அரசியல் சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க ரெண்டு கேள்வி சார் இது இறுதியாக வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி அதோட உச்சமாக என்னோன்னு சொல்றேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்திக்கே தெரியாது சீமானா யாருனே ராகுல் காந்தி தெரியாதுன்னா ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று முட்டாலாக இருக்கணும் இல்லை பைத்திய மாறணும் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நாழுகிறே ஒன்று முட்டாளாக இருக்கணும் இல்லை பைத்திய மாறணும் சீமான்ற ஒரு வந்து ஒரு ஒரு தலைவர் சீமான்ற ஒரு நபரை வந்து ராகுல் காந்திக்கே தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ வந்து அசிங்கப்படுத்துதா அவமானப்படுத்துதான்னு நான் சீட்டுருக்கேன் ராகுல் காந்தி அவமானப்படுத்துறீங்க நீங்கள் ஏற்கனவே இந்திய அரசியல் தெரியாதுன்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பப்பு இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறது என்ன ஆகுது அப்படிதான் ஆயிடுது அதெல்லாம் ரொம்ப தவறு ஏதோ ஒருத்தரை வந்து குறைச்சி மதிப்படுறோம் சீமானை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்திக்கு சீமானே தெரியாத சொல்லுறது அதெல்லாம் திமுத்தனமான பேச்சு சார் அந்த அப்படின்னா ஒன்று மெச்சூரிட்டி இருக்குன்னு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் சரி நாம் தமிழர் ஒரு சொல்லத்தக்க அந்த வளர்ச்சின்றது அதிகமாக இருக்குமா இல்லை மென்மையாக இருக்குமா சார் வளர்ச்சி இருக்குது சார் ஆனால் நான் என்ன சொல்ல வந்து சில பேர் வந்து எனக்கு வந்து சில ஃபோனில் சொல்லுவாங்க இந்த மாதிரி க எப்பட கமெண்ட்டு படிக்கிறது இல்லை எதுக்குமே எந்த இது இல்லை எந்த கமெண்ட்டுமே நான் படிக்கிறது இல்லை ஏன்னா கமெண்ட் படிச்சுன்னா எனக்கு அடுத்த கண்டென்ட் போகும்போது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது ஆனால் திட்டனா திட்டுட்டோம் வாழ்த்துனா வாழ்த்துட்டோம் எனக்கு அதை பற்றி நான் இது கண்டுக்கிறதே கிடையாதுங்க இல்லைன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறேங்கன்னா நான் ஏதோ திராவிட கட்சிகள் பக்கம் வந்து இவங்கள தள்ளுறன்றது எனக்கு அந்த வேலைலாம் கிடையாதுங்க அந்தளவுக்கு நான் அரசியல் நிபுணத்துவம் பெற்ற நான் கிடையாதுங்க நான் ஒரு சாதாரண பார்வையாளர் தான் எனக்குள்ளே அறிவுக்கு உட்பட்டு தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சூழ்நிலை மாறுது அரசியல் தட்பவெப்பை கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வந்து அரசியல் தட்பவெப்பம் மாறுது அரசியல் சூழ்நிலை மாறுது இருக்கிற தலைவர்கள் வந்து உயிரோடு இருக்கிற தலைவர்கள் இறந்த பிறகு அங்கே அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி திசை மாறுது இல்லையா இப்போ நான் கேட்குறேன் சிம்பிளாக கேட்குறேன் கேட்டேன் இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அண்ணா திமுக இப்போ இருக்கிற நிலைப்பாட்டில் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இதே மாதிரி கூட்டணி இல்லைன்னு ஒரு முடிவு கூட எடுத்துருக்கலாம் ஆனால் அண்ணாமலைன்ற தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேச முடியுமா இந்த மாதிரி நடந்துக்க முடியுமா முடியும் யோசித்து பாருங்க வாய்ப்பே கிடையாது அப்போது ஒவ்வொரு தலைவரும் வந்து பார்த்தினா வந்து அவங்களுடைய மறைவுக்கு பிறகு சூழ்நிலைகள் மாறுது தேர்தலுக்கான கூட்டணிகள் மாறுது அரசியல் தட்பவெட்பம்னு சொல்கிறாங்கல்ல அந்த வார்த்தை நான் தான் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுங்க அரசியலில் ஒரு தட்ப எப்படி வந்து இங்கே சீதோஷ்ண நிலைக்கு ஒரு தட்பவெட்பம் இருக்கும் அரசியல் தட்பவெட்பம்னு ஒன்று இருக்குது அது மாறுது அரசியல் கட்சிகளுடைய சாணக்கியத்தனத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அரசியல் சூழ்நிலைகள் மாறுது இப்படிலாம் மாறும்போதுன்னு கேட்டால் ஒரே நிலைப்பாட்டில் வந்து நாம் தமிழர் இருக்கக்கூடாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இவங்க திரும்ப திரும்ப சொல்லுறாங்க என்னன்னு கேட்டினா தனித்து நின்னால் தனித்து தான் பலம் நம்ம கூட்டணி சேர்ந்துட்டோம்னா நம்ம விஜயகாந்த் மாதிரி இடம் சொல்லுறேன் விஜயகாந்தோட அரசியல் வேறு சார் அரசியல் விஜயகாந்தோட அரசியல் கரெக்டாக வந்தது எப்போ தப்பாச்சு விஜயகாந்தோட அரசியல் கரெக்டாக தான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் கரெக்டாக வந்து எப்போ வந்து அவர் கூட்டணி வச்சது கூட கரெக்ட் அவர் வெற்றியை அடைஞ்சிட்டார் திமுக வந்து கிட்டத்தட்ட வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா திமுக மூணாவது கட்சிக்கு போயிடுச்சு அந்த ரெண்டாவது இடத்த வந்து அவர் அடைஞ்சிட்டார் யார் விஜயகாந்த் விஜயகாந்த் அடைஞ்சிட்டார் வாக்கு சதவீதத்தில் வேணால் அவர் மூன்றாவதாக இருக்கலாம் ஆனால் வந்து அதிமுக கூட்டணி வச்சு ரெண்டாவது இடத்தை அடைஞ்சிட்டார் அவர் திமுக வந்து சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அடிப்படையில் மூன்றாவது கட்சிக்கு போயிட்டாங்க மூன்றாவது இடத்துக்கு போயிட்டாங்க அந்த ரெண்டாவது இடத்த வந்து அவர் தக்க காத்து யார் தப்பு விஜயகாந்தோட தவறான அரசியல் தான் தப்பு இதை அதே வந்து சீமான் பண்ணுவாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது நாம் சம்பளம் அதே மாதிரி பண்ணணும்னு எதுனா இருக்கா நான் சீமா விஜயகாந்த் பண்ண அதே அரசியல் பண்ணணுன்றது கிடையாது ஆனால் அதே சமயத்தில் தனித்துதான்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னா என் பார்வையில் நான் என்ன சொல்ல கேட்டேன்னா ஐந்தாண்டுக்கு ஒரு முறை அரசியல் சூழ்நிலைகள் மாறுது இப்போ நாளைக்கு திடீர்னு சீ வந்து விஜய் வந்துடலாம் இப்போ விஜய் வராரு அந்த விஜய்ன்றது வந்து பார்த்தா நான் வந்து சீமான் சொன்ன மாதிரின்னு கேட்டேன்னா நேராக நடிகர்கள் வந்து நேரடியாக வந்து நாட்டு அரசியல் வந்துடுறாங்க நாடால் வந்துடுறாங்கன்னு சொல்கிறாரு அப்போ விஜயகாந்த் அரசியல் வீஜயோட அரசியல் வரவே இருக்கிறாருல்ல சீமான் வரவேற்கிறதா இல்லையா அடுத்தடுத்த நிலைப்பாட்டில் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆஹ் விஜய் வந்து விஜய் வந்து ஆதரிக்கிறாரு அரசியல் கட்சியை ஆதரிச்சால் கூட நாளைக்கு அவர் எதிர்க்க மாட்டார் இப்போ இந்த லியோ பட விஷயத்துக்கு பல விஷயத்துக்கு விஜயகாந்த் ஆதரிக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் நாளைக்கு விஜயகாந்த் வந்து விஜய் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு முடிவாயிடுச்சு அதுக்கான முன்னெடுப்புகள் தான் அவங்க பண்ணுறாங்க இவர் எடுத்து கொடுத்த பாயிண்ட் தான் நேரடியாக வந்து அரசியல் வந்துடக்கூடாது அரசியல் களப்பணி ஆட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அரசியல் களப்பணி தான் அவங்க ஆட்டிகிட்டு வராங்க அதுதான் இந்த மாணவர்களுக்கு வந்து அந்த கொடுத்த நிதியுதவி இதெல்லாம் ஸோ தொண்டு செஞ்சுட்டு வாங்கினேன் இப்போ தொண்டு செஞ்சுட்டு வராங்க இப்போ இப்போ வந்து விஜய் வந்து சீமான் வந்து ஆதரித்து தான் ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை பேசுகிறாரு வச்சிங்களேன் அதை வந்து நம்ம அரசியல் முன்னோக்கமாக நம்ம பார்க்க தேவையில்ல ஆனால் நாளைக்கு வந்து இதே விஜய் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரசியல் எழுச்சி ஏற்படலாம் அவர் ஒரு பெரிய தலைவராக இருப்பார் அப்போ அண்ணாதிமான ஒரு கட்சி இருக்கும் திமுக அண்ணாதிமான கட்சி அழியும் அவ்வளோ எளிதாக வந்து அழியாது அப்படிங்களா அதனுடைய தொண்டர்கள் தான் அது அண்ணா இப்போ அடுத்தடுத்த க கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு சதி அதை மெயின்டைன் பண்ணுவாங்க விஜய் வருவார் அவர் வந்து இப்போ இப்போ கமல்ஹாசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்தார் அவரை எதிர்த்து போராடுகிற இடத்துல தான் போராட்டம் எதிர்த்து வந்து போட்டிடுற இடத்துல தான் இவங்க இருந்தாங்க ஸோ இதே ஈக்குவல் பர்சன்டேஜ் ஓட்டு வந்துச்சு இவர் பத்து பர்சன்ட்னா அவருக்கு பத்து பர்சன்ட் வாங்கினேன் இப்போ வந்து கமல்ஹாசன் படி இப்போ விஜய் வராரு விஜய் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்கிட்ட ஒரு எழுச்சி ஏற்படலாம் அப்போ அவங்கக்கிட்ட ஒரு போட்டி இப்படி நம்ம வந்து நாம் தமிழர் வந்து போட்டியிலே இருக்கக்கூடாதுல்ல வெறும் மேடை கூட்டமும் பத்திரிகையாளர் கூட்டமும் வச்சுட்டு இப்படியே போயிடக்கூடாது அரசியல் கட்ட அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து இவங்க போகணும்னு சொன்னால் திராவிட கட்சிகளோடு வந்து பார்த்திங்கன்னா கொள்கை அடிப்படையில் வந்து இது வந்து கூட்டணி கிடையாதுல்ல தேர்தல் எண்ணிக்கை கூட்டணின்றது சீட்டு எண்ணிக்கையில் தான் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் போய் உக்காதங்கன்னா அதோடைய வீச் மாதிரி இருக்கும் அதனுடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் அதனுடைய அதிகார பலத்தில் போயிட்டு மக்களுக்கு இன்னும் நல்லா பல நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துக்கு இவங்க வந்துருவாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏ வராங்கன்னா ஒரு நாற்பது எம்எல்ஏ வராங்கன்னா அவங்க வந்து மக்களை செய்ய முடியும் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து அழிஞ்சிச்சு சார் கிட்டத்தட்ட அழிஞ்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அது உயிர் கொடுக்குற இடத்துல யார் இருக்கிறாங்க திமுக இருக்கா இல்லையா திமுக அந்த காங்கிரஸ் இடத்துல வந்து நாம் தமிழர் போய் நிற்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன் இப்போ காங்கிரஸ் வந்து இதை நல்லா யோசிச்சு பாருங்கள் சார் காங்கிரஸுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க ஜீரோ பர்சன்ட் வந்துள்ள இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து ஒரு கூட்டணி சொல் மத்தியில் இருக்கிறதுனாலே ஒரு கூட்டணின்ற இடத்துல போய் அவங்க போய் நிற்கிறான் அவங்களுக்கு ஏதோ ஒரு சீட்டு விடுங்க இப்போ ஒரு அதுவே பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இறங்குமுகத்தில் இருக்குது தான் நோக்கி இருக்காங்க அவங்க சமுதாய வாக்குகளே வா வந்து அவங்க இழந்துட்டு வராங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு கட்சியிலேயும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து அடுத்த நிலையில் போகணுமா இல்லையா இப்போ வந்து என்ன செய்யணும் கட்டினா அவங்க ஏதாவது ஒரு திராவிட கட்சியோடு கூட்டணி வச்சுப்பாங்க அப்போ அவங்க ஒரு பர்சன்டேஜ் வாங்கி அவங்க என்ன செய்யணும் கேட்டால் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பதினஞ்சு பர்சன்ட் வோட் நாங்கள் வாங்கிட்டோம்ன்ற மாதிரி அந்த கூட்டணி கட்சியோட வாங்குற ஓட்டு சேர்த்து சொல்லுவாங்க அப்போது நாம் தமிழ் இலக்கு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்குது வீம்புக்குனாலும் சில பேர் சொல்கிறாங்க தான் ஆனால் கேட்டால் தனித்து நிற்கிறது தான் போலாம் நாங்கள் தனித்திற்போம் சீமானுக்கு ஒரு காலகட்டம் வயசாகுது இல்லை சீமானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வர அப்போ எப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காருவிங்க என்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கீங்க என்றைக்கு முதலமைச்சராக இப்படியே பேசிகிட்டே இருப்பீங்களா ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நம்ம எடுத்து வைக்கணும்ல நீங்கள் வெறும் பர்சன்டேஜ் மட்டும் காமிச்சிருந்திங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் காமிச்சிட்டே இருக்கலாம் இன்னும் பதினஞ்சு பர்சன்ட் கூட நம்ம காட்டலாம் ஆனால் ஆட்சி அதிகாரத்துறை வந்து ஒரு ஒரு அஞ்சாண்டு முடியுது இல்லை இப்போ நிலைப்பாட கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மாற்றணும்னு சொல்கிறேன் ஸ்ட்ராட்டஜி வந்து கேட்டீங்கன்னா இப்போது ஒரு கட்சி சரிவாகும் சார் அடுத்து இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன்னா என்னுடைய பார்வைக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிப்படையாக பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல வந்து சீமான் வந்து நிற்கணுன்றது என்னுடைய பார்வை அது அண்ணாதிமுகனா இருக்கட்டும் திமுகனா இருக்கட்டும் திமுகவுக்கு அடுத்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இருக்கணும் இல்லை அண்ணாதிமுகவுக்கு அடுத்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் இருக்கணும் திமுக மூன்றாவது இடத்துக்கு போகணும் இல்லை அண்ணாதிமுக மூன்றாவது இடத்துக்கு போகணும் அப்படி இல்லைனா நாம் தமிழுக்கு வாய்ப்பே இல்லை நிச்சயமாக சார் ஜனநாயகத்தில் வந்து எதிர்கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பல எதிர்கருத்துகளையும் தைரியமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லை யார் என்னை வந்து பாராட்டு தயவுசெய்து நான் பாராட்டாதுங்கன்றேன் இது நாம் தமிழ் கூட சொல்கிறேன் நீங்கள் என்னை திட்டினா கூட திட்டிக்கங்க நீங்கள் ஆனால் இருக்கிற உண்மையை நான் பேசுவேன் நீங்க திட்டுறிங்க பாராட்டுறீங்கன்றதுதான் எனக்கு நான் அரசியல் பாரு நாம் தமிழ் அரசியல் பத்தி பேசணும்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க ரெண்டாவது இடத்தை எட்டி பிடிக்கலன்னா அரசியல் சாதுரியத்தோட அரசியல் சாணக்கிய தனத்தோட ராஜதந்திரத்தோட இவங்க ரெண்டாவது இடத்த நோக்கி இவங்க நகரலன்னா நாம் தமிழிக்கு வேறு யார் வேணா எப்படின்னு சொன்னால் நான் வந்து பார்த்திங்கனா பிரசாந்த் கிஷோரே வந்து சொன்னாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டாங்க எனக்கு அதை பற்றி இல்லை ஆனால் நாம் தமிழர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த வகையிலும் கெட்ட எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது அந்த மாதிரி எண்ணத்தில் நான் பேசுகிறது கிடையாது ஒருத்தர் தூக்கணும் ஒருத்தர் இறக்கணும் அவங்களை சேர்க்கணும் அவங்களை இணைக்கணுன்ற அந்த எனக்கு வந்து அரசியல் புரோக்கர் வேலை எனக்கு கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய அரசியல் பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது இடத்தை நோக்கி நகரணுன்றது என்னுடைய எண்ணம் அப்படி இல்லை நாங்கள் மூன்றாவது இடத்துலனு கேட்டிங்கன்னா அரசியல் களம் மாறும் இல்லையா அதை நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போவே எவ்வளோ நெருக்கடி சீமானுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது இடத்தை நோக்கி அவர் நகர்லன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நகர்லன்னு சொன்னால் அந்த ரெண்டாவது இடம் கடைசி வரைக்கும் கிடைக்காமவே போயிடும் அப்புறம் முதல் இடத்தை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும் நான் திருப்பி நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பேசுறதுலையோ மீது வீரவாசமாக பேசுறதெல்லாம் கிடையாது சரிங்களா அரசியல் சாணக்கியத்தனமும் சாணக்கித்தனமும் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் கூட்டணி வச்சாலேயே உடன்கட்டை இறந்து கிடையாது இது தேர்தல் எண்ணிக்கை உடன்பாடு தான் அதனால் வந்து என்ன தனித்து 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 கடைசி வரைக்கும் தனித்துனா நீங்கள் தனித்தானே இருப்பீங்க ஒரு இயக்கமாக இருக்கும் நான் எனக்கு அழிஞ்சிடும் நான் சொல்லவே நாம் தமிழ் அவமைப்பு கட்சி இருக்கும் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் வராது அடுத்தடுத்து உங்களுக்கு பின்னாடி வரவெல்லாம் உங்களை தள்ளி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் அடுத்து சிவ விஜய் வருவான் அதுக்கப்புறம் எவனோ இன்னொருத்தவன வருவான் அவன் வந்து தள்ளி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருப்ப நம்ம தக்க வச்சு கேட்டால் அரசியல் வந்து ராஜதந்திரம் இது உலகம் ஃபுல்லாக நடந்த விஷயம் சார் இங்கே மட்டும் நடக்கிறது கிடையாது உலகம் முழுவதுமே கேட்டால் அரசியல் சாணக்கித்தான ராஜதந்திரம் வேணும் இதுதான் நாங்கள் வந்து முக்கியம் அதனால இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஜனநாயக கட்சி தானத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாத அமைப்பு கிடையாது அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை முழக்கங்களை முன் வச்சு தான் நம்ம முன்னேறோம் அந்த கொள்கையில வந்து நம்ம பின்வாங்க போகிறது இல்லை தேர்தல் உடன்படிக்கின்றது வந்து கேட்டோம்னா வந்து ஒரு சீட்டு எண்ணிக்கை தான் அப்போது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் போது அந்த வாய்ப்பு வந்து பண்ணால் நீங்கள் காங்கிரஸை வந்து ஒழிச்சுன்னா நீங்கள் வெறும் வாயில் பேசுனா அதுக்கான வாய்ப்பு வரும்போது நீங்கள் தானே விடணும் சார் இப்போ அரசியலில் வந்து தேக்க நிலைன்னு ஒன்றுங்க சார் ஒரு ஒரு கட்சிக்கு காங்கிரஸுக்கு ஒரு தேக்க நிலை இருக்குது அதை குப்பைய குப்பையில் தள்ளுறது யார் நீங்கள் தான் தள்ளணும் இது நீங்கள் உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய போரா உங்களுடைய யுத்தங்கள் போராட்டங்கள்லாம் காங்கிரஸ் கட்சி கட்சியை இருந்துச்சு கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி கோமா ஸ்டேஜில் வந்துடுச்சு அதை பாடக்கட்டி அனுப்புறது யார் சீமம் தானே பண்ணணும் நான் அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் இப்படி இப்போ காங்க உங்களுடைய நோக்கம் என்ன காங்கிரஸ் கட்சியை அழிச்சிடணும் காங்கிரஸ் கட்சி வரக்கூடாதுன்றது ஒரு வச்சு தான் பத்தாண்டு காலம் நீங்கள் வந்து பேசுனீங்க காங்க இப்போ அது கிட்டத்தட்ட ஸ்டேஜில் போயிடுச்சு இப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து வந்து திமுகவோட உட்காந்து பேசணும் எல்லா தலைவரும் ரெடியாக இருக்காங்க எந்த தலைவராக விமர்சனம் பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று விஷயங்க ஒருத்தர் வந்து நம்மளை வந்து பேசாதவங்க வந்து நம்ம எதிர்க்கிறதே ஒது திமுகலையோ இல்லை அண்ணா திமுகையோ வந்து பார்த்தீங்கன்னா சீமானை யாரும் விமர்சிக்கிறதே இல்லை நீங்களாக தான் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து விமர்சனம் பண்ணுறீங்க ஒதுங்கி நிற்கிறீங்க நீங்கள் செய்ய திராவிட கட்சிகளை எதிர்க்கணும் நான் சார் காங்கிரஸே எதிர்க்கிறீங்க பிஜேபி எதிர்க்கிறீங்க இப்படியே எதிர்த்துட்டே அரசியல் பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களுடைய இலக்கு என்னன்ற ஒரு கேள்வி வருதா இல்லையாங்க அடுத்த கட்ட நகர்வு என்ன அடுத்த என்ன சார் நம்மள கூட பிளாட்ஃபார்த்தில் பத்து வந்து வச்சுக்கோங்க சார் சும்மாவே பத்து வந்து வச்சுக்கலாம் ஒரு பெட்ஷீட்டை போட்டு பொறுத்துகிட்டே இருந்து கேட்டிங்கன்னா இவன் போகிற போகிறமோ நம்ம என்ன நினைப்போம் இது வந்து இவன் உயிரோடு இருக்கானா செத்துட்டானா போன வாரம் பார்த்தோம் இதே மாதிரிதான் தான் பத்துந்தான் அதே பெட்ஷீட்டு அதே தான் பத்து குப்பையும் குலமாக வந்து குப்பையில் பத்து நினைக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்யுங்கன்னா இவன் போனோம் தான் நீங்கள் நினைப்பீங்க இல்லையா அப்போது நம்ம அசைவு இருக்கணும் நம்ம அடுத்த கட்ட நகர்வும் நமக்கு இருக்கணும் நம்ம பேசிகிட்டே அந்த முன்ன காலம் ஃபுல்லாக வந்து பேசிகிட்டே அரசியல் வந்து சாணக்கியத்தனை வேணும் சார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து இப்படியே நம்ம பேசிவிட்டு ஒரு மீட்டிங் ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் இப்படியே போயிட்டுருக்கூடாதுல்ல அடுத்த கட்ட நகருக்கு வரணும் தான் நான் பேசுகிறேன் இல்லை சீமான் தம்பிகள் இவர் வாழ்க அண்ணான்னு சொல்லணும்னு சொல்லியோ இல்லை ஒழிகன்னு சொல்லியோ இல்லை இவர் யாருன்னு சொல்லி என்ன விமர்சனம் பண்ணாங்க எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது தாராளமாக நீங்கள் திட்டிகிட்டு போங்க ஆனால் நான் இருக்கிற உண்மையை நான் பேசுவேன் ஓகே சார் பல்வேறு எதிர்கேள்விகள் எதிர்மறையான கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றி சார்